அனைவருக்கும் வணக்கம். உன்னால் முடியும் தமிழா இந்த வலையொலி பக்கத்தில் முதல் பதிவாக தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் முனைவர் தேவிரா எழுதிய அந்த இலக்கிய தகவல்களை சிறிது சிறிது பகுதியாக இங்கே பதிவிட விரும்புகின்றோம். தற்பொழுது முதல் பதிவாக மொழி பற்றிய தகவல்கள். இந்த பதிவுகள் அனைத்தும் நான் என்னுடைய போட்டித் தேர்வுக்கு படிக்கும் விதத்தில் என்னோடு பயணிக்கும் பிற போட்டித் தேர்வாளர்களும் இதை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மட்டுமே பதிவு செய்யப்படுகிறது. மேலும் எனது நண்பனின் நினைவாக, சகோதரனின் நினைவாக, பார்வையற்ற நண்பர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் போட்டித் தேர்வாளர்களுக்கும் இது பெரிதும் துணை புரியும் என்ற நோக்கில் அவர்களுக்கு மீண்டும் நினைவு கூறும் பட்சத்தில் இந்த காணொளியானது இந்த வலையொலி தளத்தில் மன்னிக்கணும் இந்த குரலொலியானது இந்த வலைதளத்தில் பதிவு செய்யப்படுகிறது. தாங்கள் கேட்டு பயன்பெறவும், மேலும் தாங்கள் கேட்டீர்கள் என்பதனை நான் அறிந்து கொள்ள உங்கள் விருப்பத்தையும் தொடர்ந்து இந்த வலையொலி உங்கள் கைபேசியை வந்து அடைவதற்கான அந்த வழிமுறைகளையும் தாங்கள் செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக மொழி பற்றிய தகவல்களை பார்ப்போம். மொழியின் தோற்றம் ஆய்விற்கு அப்பாற்பட்டது. சிவபெருமானின் உடுக்கையிலிருந்து வடமொழியும் தென்மொழியும் பிறந்தன. வடமொழியை பாணினிக்கு கொடுத்தவர் சிவபெருமான், அதேபோல் தென்மொழியை அகத்தியர்க்கு கொடுத்தவரும் சிவபெருமான். ஆக பிற மொழிகள், இத்தாலி மொழியை தந்தவர் தாந்தே, ஆங்கில மொழியை தந்தவர் சாசர், ஜெர்மன் மொழியை தந்தவர் லூதர், டச்சு மொழியை தந்தவர் கிறிஸ்டியன் பெடர்சன். ஆக மொழிகள், எந்த மொழிகள் எங்கிருந்து தோன்றியது என்பதை அறிந்தோம். இந்த மொழியின் தொடக்கத்தில் இருந்தவை அடிச்சொற்கள் அல்ல, நீண்ட ஒளி தொடர்களே, அதாவது நீண்ட வாக்கியங்களே. இந்த நீண்ட வாக்கியங்களிலிருந்து தான் மனிதன் அடிச்சொற்களை படைத்து கொண்டான் என்கின்றனர். அப்படி மொழியின் தோற்ற கொள்கை ஐந்து வகையாக பகுக்கப்பட்டுள்ளது. அவை பௌ வௌ என்ற இசைமொழி அல்லது போலி மொழி கொள்கை, பூ பூ என்ற உணர்ச்சி மொழி கொள்கை, டிங் டாங் என்ற பண்பு மொழி கொள்கை, யோ ஏ என்ற ஏலேலோ அல்லது தொழில் ஒளி கொள்கை, தானானா என்ற பாட்டு மொழி கொள்கை அல்லது இன்ப பாட்டு கொள்கை ஆகியவை மொழியின் தோற்றக் கொள்கையாகும். அதாக மொழியின் நிலைகள், மொழியின் நிலைகளை மூன்று வகையாக பகுக்கின்றனர். தனிநிலை மொழி, ஒட்டுநிலை மொழி, உட்பிணைப்பு நிலை மொழி. தற்பொழுது தனிநிலை மொழி என்றால் என்ன? தனிநிலை மொழி என்பது இடைநிலை விகுதி இல்லாமல் பகுதியாகவே சொற்களை கொண்டுள்ள மொழி தனிநிலை மொழி. இந்த தனிநிலையில் அடங்கும் மொழிகள் சீன மொழி, சயா மொழி, பர்பிய மொழி, திபெத்திய மொழி ஆகியவை ஆகும். ஒட்டுநிலை மொழி, பகுதியுடன் இடைநிலை விகுதிகளை ஒட்டி கொள்ளும் சொற்களை உடைய மொழி ஒட்டுநிலை மொழி. இவை முன்னோட்டு பின்னோட்டு என இரண்டாக பாகுபடுத்தப்படுகிறது. இந்த ஒட்டுநிலை மொழியை பகுதி விகுதி என தேவை இருப்பின் பிரித்து கொள்ளலாம். ஆக இந்த நிலையில் இருக்கும் மொழிகள் சித்திய மொழிகள், திராவிட மொழிகள், மலேயா மொழிகள், பாசினேஷியன் மொழி, ஜப்பான் மொழி, கொரியா மொழி, பின்னீஸ் மொழி, பாஸ்கு மொழி போன்றவை இந்த ஒட்டுநிலை மொழிகளில் அடங்கும். அடுத்ததாக உட்பிணைப்பு நிலை மொழி.
அடிச்சொற்கள் இரண்டு சேரும் பொழுது இரண்டும் சிதைந்து ஒன்றுபட்டிருந்தால் அது உட்பிணைப்பு நிலை மொழி எனப்படும். ஐரோப்பிய மொழிகள் பலவும் வடமொழிகளும் அரபு மொழிகளும் இந்த உட்பிணைப்பு நிலை மொழியைச் சேர்ந்தது. இதில் பகுதி விகுதிகளை எளிதில் பிரித்தறிய முடியாது. ஆக ஒரு மொழியானது தனிநிலையா அல்லது ஒட்டு நிலையா அல்லது உட்பிணைப்பு நிலையா என்று அறிய வேண்டுமானால் அந்த மொழியின் பெரும்பாலான சொற்கள் எந்த அமைப்பை கொண்டு உள்ளது என்பதை அறிய வேண்டும். ஆங்கில மொழி உட்பிணைப்பு நிலையிலிருந்து தனிநிலைக்கு வந்துவிட்டது என்று கூறுகின்றனர். அடுத்ததாக, வாக்கியத்தில் சொற்களை இடமாற்றினாலும் அதன் பொருள் மாறாமல் இருந்தால் அது தொகுதி நிலை எனப்படுகின்றது. வாக்கியத்தில் உள்ள சொற்களை இடமாற்றினாலும் அதன் பொருள் மாறுவது பிரிநிலை எனப்படுகின்றது. இந்த தொகுதி நிலைக்கு எடுத்துக்காட்டாக, நேற்று முருகன் பாடம் படித்தான் என்பதும் முருகன் நேற்று பாடம் படித்தான் என்பதும் ஒரே பொருள். அதாவது ஒரு தொடரில் இருக்கக்கூடிய அந்த சொற்களை மாற்றியமைத்தாலும் பொருள் மாறவில்லை. சீன மொழியில் இருக்கக்கூடிய ஒரு தொடர் நீ தா ஞோ என்று வருகிறது. அதாவது நீ என்னை அடிக்கிறாய் என்று பொருள். இந்த சொற்களை இடமாற்றும் பொழுது ஞோ தா நீ என்று மாற்றி அமைக்கும் பொழுது நான் உன்னை அடிக்கிறேன் என வருகிறது. ஆக ஒரு வாக்கியத்தில் இருக்கும் சொற்களை இடமாற்றினாலும் அதனுடைய பொருள் மாறாமல் இருந்தால் அது தொகுதி நிலை, அப்படி மாறினால் அது பிரிநிலை. இந்த மூன்று நிலைகளும் ஒரு மொழியில் மாறி மாறி வருமானால், அதாவது தனிநிலை, ஒட்டுநிலை, உட்பிணைப்பு நிலை, இவை மூன்றும் ஒரு மொழியில் மாறி மாறி வருமானால் இம்மாறுதலை மொழியின் மாவட்டம் என்பர். அடுத்ததாக, எழுத்துக்கள் எழுத்து வளர்ச்சி படிமுறைகளை பார்ப்போம். முதலாவதாக, ஒரு எழுத்து எப்படி தோன்றியது என்றால் ஓவிய எழுத்து, அசை எழுத்து, ஒளி எழுத்து என்றார் அமைந்தது. இந்த கல்வெட்டுகளில் காணப்படக்கூடிய எழுத்து வகை வட்ட எழுத்து, தென் பிராமி எழுத்து, கிரந்த எழுத்து. ஆக தொன்மையான எழுத்து என்று கூறுவது வட்ட எழுத்து. பௌத்தர்கள் புகுத்திய எழுத்து பிராமி எழுத்து. வடமொழியாளர் புகுத்திய எழுத்து கிரந்த எழுத்து. தமிழ்நாட்டில் வடமொழியை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்து கிரந்த எழுத்து. உதாரணமாக, கிரந்த எழுத்துக்களை இன்றளவு நாம் பயன்படுத்தி கொண்டு தான் வருகின்றோம். ஜ, ஷ, ஷா, ஹ, ஷி, ஸ்ரீ, இது போன்ற எழுத்துக்களை எல்லாம் கிரந்த எழுத்துக்கள் என்கின்றனர். பண்டைய இந்தியாவில் எழுத்து வடிவங்களை பற்றி கூறும் நூல்கள் ஒன்று சமயவாங்க சூத்திரம், இரண்டு பண்ணாவன சூத்திரம், மூன்று மகாவஸ்து, நான்கு லலிதா விஸ்தாரம். இந்த குமரிலபட்டர் எழுதிய நூல்தான் சமயவாங்க சூத்திரம். இந்த குமரிலபட்டர் திராவிடம் என்ற சொல்லை இடைக்காலத்தில் பயன்படுத்தியவர். இந்த திராவிடம் என்ற சொல்லை இடைக்காலத்தில் பயன்படுத்தியவர் தான் இந்த குமரிலபட்டர். ஆக கல்வெட்டுகளில் உள்ள எழுத்து அமைப்பை பார்த்தோம். அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய, அதாவது குகை கல்வெட்டுகளில் உள்ள எழுத்து பிராமி என்றும் மொழி தமிழ் என்றும் கூறியவர் தே போ மீனாட்சி சுந்தரம். அடுத்ததாக, மொழி குடும்பம். ஒரு மொழி குடும்பத்திற்கு அடிப்படை தேவை என்ன என்று கூறினால் இலக்கணம், தொடரியல் அமைப்பு, அடிச்சொற்களின் ஒப்புமை, மொழி நிலைகள். இந்த நான்கும் இவற்றிற்கிடையே உள்ள நெருங்கிய தொடர்பு தான் ஒரு மொழி குடும்பத்திற்கான அடிப்படை. அப்போ உலக மொழிகளை மொத்தம் எட்டு மொழி குடும்பங்களாக பிரித்துள்ளனர். அதில் இந்தியாவில் வழங்கும் மொழி குடும்பங்கள் மொத்தம் நான்கு. திராவிட மொழி குடும்பம், ஆஸ்ட்ரிக் மொழி குடும்பம், அல்லது முண்டா மொழி குடும்பம். குறிப்பு, இந்த முண்டா மொழி குடும்பத்திலிருந்து தான் நாம் எதிரொலி சொற்களை பெறுகின்றோம். உதாரணமாக நினைவில் கொள்ள, கத்திரிக்காயை வழுதுணங்காய் என்று கூறுவது, காசு கீசு, சோறு கீறு, இது போன்ற அந்த எதிரொலி சொற்களை எல்லாம் நாம் முண்டா மொழியிலிருந்து தான் பெறுகின்றோம். சீனோ திபெத்திய மொழி குடும்பம், இந்தோ ஆரிய மொழி குடும்பம். ஆக இந்தியாவில் வழங்கும் மொழி குடும்பங்கள் மொத்தம் நான்கு.
இந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்றும் ஆரிய திராவிட மொழிகள் என்றும் ஆரிய மொழிகள் என்றும் மூன்று வகையாக பாகுபாடு செய்தது இன்று மொழி ஆராய்ச்சிக்கு பொருந்துவதாக உள்ளது, அதாவது உதவியாக உள்ளது என்று கூறியவர் முனைவர் மு. வரதராசனார். அடுத்ததாக திராவிட மொழி குடும்பத்தை பார்ப்போம். ஒரு காலத்தில் இந்திய முழுவதும் பேசப்பட்ட மொழி பழம் திராவிடம். இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களில் மிக தொன்மை வாய்ந்தது திராவிட மொழி குடும்பம். தமிழ் முதலிய மொழிகள் வடமொழியிலிருந்து வேறுபட்டவை என்று முதன் முதலில் சொன்னவர் வில்லியம் கேரி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளும் ஒரு தனி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று முதன் முதலில் கூறியவர் எல்லிஸ். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் பயன்படுத்தியவர் குமரில பட்டர். இதை ஏற்கனவே கூறினோம். திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை இவர் எழுதினார். அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் 1856 எழுதப்பட்டது. இந்த திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் நூலை கால்டுவெல் ஆங்கிலத்தில் எழுதினார். அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் கா. கோவிந்தன், க. ரத்தினம். தமிழ் முதலான மொழிகளுக்கு திராவிட மொழி குடும்பம் என்று முதல் முதலாக பெயர் சூட்டியவரும் கால்டுவெல். திராவிடம் என்ற சொல்லிலிருந்து தான் தமிழ் என்ற சொல் தோன்றியது என்ற கருத்துடையவர் கால்டுவெல். தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடம் என்ற சொல் தோன்றியது என்ற கருத்துடையவர்கள் சட்டர்ஜி, விஆர்ஆர் தீட்சிதர். கால்டுவெல் திராவிட மொழி குடும்பத்தை மொழிகளை திருந்திய திராவிட மொழி, திருந்தாத திராவிட மொழி என்று இரண்டாக பிரித்தார். திருந்திய திராவிட மொழிகள் மொத்தம் 6: தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, குடகு. திராவிட மொழிகள் மத்திய ஆசியாவில் வழங்கும் சித்திய மொழிகளுடன் தொடர்பு உடையது என்று கூறியவரும் கால்டுவெல் தான். எழுத்து வடிவமும் இலக்கிய வடிவமும் இல்லாமல் வெறும் பேச்சு வடிவமாகவே உள்ள திருந்திய திராவிட மொழிகள் துளுவும் குடகும். துளு மொழி இன்று கன்னட எழுத்தால் எழுதப்படுகிறது. கால்டுவெல்லின் நூல் பெரும்பாலும் தென் திராவிட மொழிகளை பற்றியதாக இருப்பதால் அதனை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று பொதுநிலையால் சுட்டுவதை விட தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று அழைப்பதே பொருத்தமாக இருக்கும் என்று கூறியவர் தேப்போ மி. தற்பொழுது 28 மொழிகள் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. உங்கள் அந்த தேவிரா தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியத்தில் 25 என்று பதிவிட்டிருப்பார்கள். ஆனால் இது வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய பள்ளி பாடநூலில் 9 வகுப்பில் திராவிட மொழி இலக்கணம் என்ற அந்த பாடத்தில் 28 மொழிகள் திராவிட குடும்பத்தைச் சேர்ந்தவையாக அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக அதை நான் இங்கே குறிப்பில் எடுத்துக்கொண்டேன். திராவிட மொழிகளை பேசும் மக்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு பெருமொழிகள் சிறுமொழிகள் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகியவை பெருமொழிகள் என்றும் மற்ற மொழிகளை சிறுமொழிகள் என்றும் அழைக்கின்றனர். ஒரு மொழியின் இலக்கண இலக்கிய சிறப்பை அடிப்படையாக வைத்துதான் அது திருந்திய திராவிட மொழியா அல்லது திருந்தாத திராவிட மொழியா என்று பிரிப்பர். இதனை செப்பமுள்ள மொழி என்றும் செப்பமற்ற மொழி என்றும் கூறலாம். மொழி வழங்கும் நிலத்தை அடிப்படையாக கொண்டு தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என்று பிரித்தனர். ஏற்கனவே கூறியது போல் திராவிட மொழிகள் மொத்தம் 28. இங்கே தென் திராவிட மொழி 13: தமிழ், மலையாளம், கன்னடம், துளு, குடகு, கோத்தா, தோடா, கொரக்கா, இருளா, எருக்கலா, தங்கா, குறும்பா, சோழிகா. அடுத்ததாக நடு திராவிட மொழிகள் 12: தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலமி, நாய்கி, பெங்கோ, பர்ஜி, மண்டா, கதப்பா, கோண்டி, கோயா. அடுத்ததாக வட திராவிட மொழிகள் 3: குரு, மால்தோ, ஃப்ராகுயி. ஆக இந்த திராவிட மொழிகள் இதனுடைய சில மொழிகளின் வேறு பெயர்கள் பார்ப்போம். குடகு மொழியை கொடகு, கோதகி, கூர்க் என்கின்றனர்.
கோடா மொழியை கோதம் என்கின்றனர். தோடா மொழியை துதம், தொத, துத என்கின்றனர். இம்மொழியை துதம் என்கிறார் கால்டுவெல். துளு மொழியை துளுவம் என்கின்றனர். குவி மொழியை கு கோந்த் என்கின்றனர். குரூப் மொழியை ஒராவான், ஒரியன் என்று அழைக்கின்றனர். இம்மொழியை கால்டுவெல் ஒராவோன் என்று குறிப்பிடுகிறார். ராஜ்மக்கால் என்ற மொழியை மால்டோ மாலர் என்று குறிப்பிடுகின்றனர். ஆக இந்த திராவிட மொழிகளில் இருளா, எருக்கலா, கோயா போன்ற மொழிகளை தனி திராவிட மொழிகளாக கொள்வாரும் உண்டு. மேலும் மக்களும் மொழியும் படகர் அல்லது படுகர் பேசும் மொழி படகா, தோடர் அல்லது தொதவர் பேசும் மொழி தோடா, கோடர்கள் பேசும் மொழி கோடா, கோயந்தோர் பேசும் மொழி கோண்டி, இருளர்கள் பேசும் மொழி இருளா, துளுவர் பேசும் மொழி துளு, தெலுங்கர் பேசும் மொழி தெலுங்கு ஆந்திரம், கோந்தர் கோண்டர் தந்தர் பேசும் மொழி கு, மாலர் அல்லது பஹாரியர் பேசும் மொழி ராஜ்மஹால். இந்த துளு மொழியானது மைசூர் மாநிலம் சந்திரகிரி, கல்யாண்புரி என்ற ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் வாழும் மக்கள் பேசப்படுகின்ற மொழி துளு மொழி. அதேபோல் இந்த குடகு மொழியானது மைசூரின் மேற்கு தென்கன்னடத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் உச்சியில் வாழும் மக்கள் பேசக்கூடிய மொழி அந்த குடகு மொழி. ஒரிசாவில் வழங்கும் மொழிகள் குயி, கடப்பா. மத்திய பிரதேசில் வழங்கும் மொழி கோலமி, நாய்கி, பர்ஜி. பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் மாவட்டத்தில் வழங்கும் மொழி பிராகுயி. இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழி பிராகுயி. இந்த பிராகுயி மொழியை 1911 தான் திராவிட மொழி குடும்பத்தில் இணைக்கப்பட்டது. திராவிட மக்களில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி தெலுங்கு. இந்திய நாட்டில் இந்திக்கு அடுத்ததாக அதிக மக்களால் பேசப்படும் மொழி தெலுங்கு. திராவிட மக்களில் அதிக ஒலிகளை கொண்ட மொழி தோடா மொழி. திராவிட இனத்தவருள் பழமை மிக்கவர் அதாவது பழமையை மிகவும் விரும்பக்கூடியவர் துளுவர். துளு என்பதன் பொருள் அமைதியான, பணிவுடைய, பண்பு வாய்ந்த, எதிர்க்கும் ஆற்றல் அற்ற என்று பொருள். மேலும் மொகஞ்சதாரோ ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட மொழி திராவிட மொழியே என்று கூறியவர் ஹீராஸ் பாதிரியார். தமிழின் முதல் இலக்கியமாக கருதப்படுவது சங்க இலக்கியம். மலையாளத்தின் முதல் நூல் ஸ்ரீ வீரராமவர்மா எழுதிய ராமசரிதம். கன்னடத்தின் முதல் நூல் நிற்பதுங்கர் எழுதிய கவிராஜ மார்க்கம். தெலுங்கின் முதல் நூல் நன்னையப்பட்டர் எழுதிய பாரதம். அடுத்ததாக இலக்கண ஆசிரியர்கள். தமிழின் முதல் இலக்கண ஆசிரியர் தொல்காப்பியர். அகத்தியர் இருக்கிறார், ஆனால் அகத்தியம் என்ற நூல் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. மலையாளத்தின் முதல் இலக்கணம் எழுதியவர் எழுத்தச்சன். தெலுங்கிற்கு இலக்கணம் எழுதியவர் கேசவர். அடுத்ததாக இலக்கண நூல்கள். தமிழின் இலக்கண நூல் தொல்காப்பியம். தெலுங்கு இலக்கண நூல் ஆந்திர சப்த சிந்தாமணி. இந்த நூலை சமஸ்கிருத மொழியில் எழுதினர். ஆந்திர பாஷா பூஷணமு என்ற நூல் தெலுங்கு இலக்கண நூல் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டது. அடுத்ததாக மலையாள இலக்கண நூல் லீலா திலகம். மேலும் கன்னட இலக்கண நூல். கன்னடத்தின் முதல் இலக்கண நூல் பாஷா பூஷணம். இந்த நூல் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. அடுத்ததாக சப்தமணி தர்பானா என்ற இலக்கண நூல் கன்னட மொழியில் எழுதப்பட்ட கன்னட இலக்கண நூல். அடுத்ததாக மீட்டுருவாக்கம் மூலம் தொல் திராவிட மொழியின் ஒளியின் அமைப்பை ஆராய்ந்தவர் டாக்டர் எம் வி யமனோ. திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதியை இயற்றியவர் ஃபர்ரோ மற்றும் யமனோ. திருந்தாத திராவிட மொழிகளுக்கு முதன்மை கொடுத்து ஆய்வு செய்தவர் தாமஸ் ஃபர்ரோ. துளு மொழியை ஆய்ந்தவர் பிரீகேல். தோடாமொழியை ஆய்ந்தவர் ஸ்மித்.
பிராகு மொழியை ஆராய்ந்தவர் லீச், படகா மொழியை ஆராய்ந்தவர் மோக்லிஸ், கோண்டி மொழியை ஆராய்ந்தவர் வாய்ச்சே, குயி மொழியை ஆய்ந்தவர் ஜான் பெர்சிவர், பர்ஜி, பெங்கோ மொழிகள் திராவிட மொழிகளே என்று கண்டவர் ஃபர்ரோ, திராவிட மொழிகளை மிகுதியாக ஆய்வு செய்த பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், கன்னட மொழியின் முதல் இலக்கண நூல் பாஷா பூஷணம், இது ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். அடுத்ததாக மூல திராவிட மொழியிலிருந்து முதலில் பிரிந்த மொழி துளுமொழி, இறுதியாக பிரிந்த மொழி மலையாளம், பழந்தமிழம் பற்றி குறிப்பிடும் கிரேக்க நூல் ஆசிரியர்கள் தாலமி, பிலினி, மெகஸ்தனீஸ். இந்த தாலமி எழுதியது புவி மைய கோட்பாடு என்ற நூல், மெகஸ்தனீஸ் எழுதியது இண்டிகா என்ற நூல். இடைக்கால தமிழகம் பற்றி குறிப்பிடுபவர் சீன யாத்திரிகன் யுவான் சுவாங். இவர்கள் கூறும் சில தமிழ் பெயர்கள் பின்வருமாறு, அதாவது தமிழ் சொற்களை பெயர்களை இவர்கள் எப்படி உச்சரித்து குறிப்பில் வைத்து கொண்டார்கள் என்பதுதான். கேரள புத்திர என்ற சொல்லை கேரோ பொத்ரோஸ், கேரோ பொத்ரோஸ் என்று கூறுகின்றனர். உறையூர் என்பதனை ஒர்த்தொர என்கின்றனர். ஆர்காடு ஆர்கதவ். தமிழ் தமரிக்கே, தைமரிக்கே, திமிரிக்கே என்கின்றனர். படகு என்பதனை சங்க என்கின்றனர். குமரி முனையை கொமர் குமரிய என்கின்றனர். பொதிகை மலையை பேத்திகோ என்கின்றனர். கொற்கை என்பதனை கொல் கொய் என இவ்வாறு தமிழ் பெயர்களை அவர்கள் கூறியும் குறிப்பிடுத்தும் உள்ளனர். தாலமி என்பவர் ஊர் என்று முடியும் 23 இடப்பெயர்களை குறித்து வைத்துள்ளார் என்ற செய்தியும் இங்கே இடம்பெறுகிறது. கர்நாடகம் என்ற சொல் வடமொழியுடைய திரிபு என்று பலரும் கூற, குண்டர்ட்டு மட்டும் கரு கூட்டல் நாடு கூட்டல் அகம் என பிரித்து தமிழ் சொல்லின் திரிபு என்கின்றார். மூல திராவிட மொழியில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 10 என கணக்கிடப்படுகிறது. அதில் ஐகாரம் அவுகாரம் இடம்பெறவில்லை. மூல திராவிட மெய்கள் மொத்தம் 16, இதில் யகர வகர மெய்கள் இடம்பெறவில்லை. யகர வகரமெய் உடம்படுமை, அது இங்கே இடம்பெறவில்லை. மூல திராவிடத்தில் இருந்த சுப்பு என்ற சொல் உப்பு என தமிழில் வந்தது. கிவி என்ற சொல் செவி என்று ஆனது. பழந்திராவிட மொழியுடன் ஆரிய மொழி கலக்க பிராகிருத மொழியும் பாலி மொழியும் தோன்றியது என்கின்றன. அதாவது பழந்திராவிட மொழியோடு இந்த ஆரிய மொழி கலந்ததுக்கு அப்புறம்தான் பிராகிருத மொழியும் பாலி மொழியும் தோன்றியது என்கின்றனர். அடுத்ததாக இது முன்னரே கூறிய செய்தி, 1911 தான் பிராகுயி திராவிட மொழி குடும்பத்தில் இணைக்கப்பட்டது. ஆரிய மொழி குடும்பத்தைச் சேர்ந்த வட இந்திய மொழிகள், ஆரிய மொழி குடும்பத்தைச் சேர்ந்த வட இந்திய மொழிகள் வாக்கிய அமைப்பில் மட்டும் திராவிட மொழி குடும்பத்தோடு உறவு கொண்டதாக அமைந்துள்ளது என்கின்றனர். அடுத்ததாக தமிழ் மொழி பற்றிய சிறு குறிப்புகள். இந்தியாவில் தோன்றிய மிக தொன்மையான மொழி தமிழ். வடமொழியின் துணைவேண்டாது தனித்தியங்கும் ஆற்றல் கொண்ட மொழி என்று முதல் முதலில் தமிழை சொன்னவர் கால்டுவெல். திராவிட மொழிகளேயே மிக பழமையான வரிவடு எழுத்த கொண்ட அந்த மொழியும் தமிழ் மொழிதான். திராவிட மொழிகளேயே மிக தொன்மையான இலக்கண இலக்கியங்களை கொண்ட மொழியும் அந்த தமிழ் மொழிதான். திராவிடர்களின் புனித மொழி தமிழ் என்று கூறியவர் சி.ஆர். ரெட்டி. திராவிட மொழி ஆய்வுக்கு பெரிதும் துணை புரியும் மொழி தமிழ். மூல திராவிட மொழிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட மொழி தமிழ். இன்று பேச்சு வழக்கில் உள்ள மொழிகள் பழங்காலத்திலேயே பண்பட்ட மொழியாக மாறியது இருந்தது. இன்று இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் பிறமொழி கலப்பு குறைந்த மொழியும் தமிழ். தெலுங்கரும் கன்னடியரும் தமிழை அறவம் என்றும் தமிழரை அறவாளு என்றும் கூறுகின்றனர். அறம் நிறைந்தவர் அறவாளு, அருவா நாட்டினர் அறவாளு, அதாவது ஒளி அதிகமாக பேசுபவர் அறவாளு. துளு நாட்டு தமிழ் துளு, மலையாள நாட்டு தமிழ் மலையாளம், கருநாட்டு தமிழ் கன்னடம் என்று கூறுகின்றனர். தமிழ் வேர்ச்சொல் ஆய்வில் மிகவும் புகழ்பெற்றவர் தேவநேய பாவாணர். அவர் எழுதிய நூல் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி.
தமிழ் மொழியானது இலங்கை, பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, தென்னாப்பிரிக்கா, பிஜி தீவு, மொரீசியஸ் போன்ற அயல் நாடுகளிலும் பேசப்படுகிறது. ஆக இந்தியாவுக்கு வெளியே ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரே இந்திய மொழி தமிழ் மொழி. முதலில் கணினியுள் சென்ற இந்திய மொழியும் தமிழ். உலக அளவில் ஆங்கில மொழிக்கு அடுத்த அதிக அளவில் மென்பொருள்களை உடைய மொழியும் தமிழ். பிற மொழிகளில் சென்ற தமிழ் சொல் சில வருமாறு. தோகை என்ற சொல் ஹீப்ரு மொழியில் துகி என்று வழங்கப்படுகிறது. அகில் என்ற தமிழ் சொல் ஹீப்ரு மொழியில் அகலத் என்று கூறப்படுகிறது. அரிசி என்ற தமிழ் சொல் கிரேக்க மொழியில் ஒரச என்று கூறப்படுகிறது. சந்தனம் என்ற சொல் ஆங்கிலத்தில் சாண்டல் எனப்படுகிறது. இஞ்சி என்ற சொல் ஆங்கிலத்தில் ஜிஞ்சர் என்கின்றனர். இஞ்சி என்ற சொல் கிரேக்க மொழியில் சிக்கிபரஸ் என்கின்றனர். பிப்பிலி என்ற சொல் கிரேக்க மொழியில் பெப்பரி என்று அழைக்கின்றனர். அடுத்ததாக முச்சங்கம் பற்றிய தகவல்களை பார்ப்போம். முச்சங்கம். மூவேந்தரும் தமிழ் வளர்த்தனர் என்றாலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியருக்கே உரியது. ஆக சங்கம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை என்கின்றார். எடுத்துக்காட்டாக தொல்காப்பியத்துடைய நூற்பா, சகர கிளவியும் அவற்றோரற்றே ஆ ஐ ஔ எனும் மூன்றிழங்கடையே என்கிறது தொல்காப்பிய நூற்பா. சங்கம் என்ற சொல்லை முதல் முதலில் பயன்படுத்தியவர் மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சங்கம் பற்றிய குறிப்பு முதல் முதலில் கிபி 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அப்பர் தேவாரத்தில் காணப்படுகிறது. இதோ, நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிளி தருமைக்கு அருளினோன் கான் என்ற அடியில். முச்சங்கம் பற்றி விரிவான செய்தியை நமக்கு வழங்கும் நூல் இறையனார் கழுவியல் உரை. அந்நூலுக்கு எழுந்த நக்கீரரின் உரையால் இந்த முச்சங்கம் பற்றிய விரிவான செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக முதல் சங்கம், அதாவது தலை சங்கம், இருந்த இடம் தென்மதுரை. அங்கே ஓடிய ஆறு ஃபக்ருலி ஆறு. இச்சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை 89 பேர், 8-9. இச்சங்கத்தில் பாடல் இயற்றிய அரசர்கள் 7 பேர். இச்சங்கத்தின் காலம் 4440 ஆண்டுகள். இச்சங்கத்தில் இருந்த புலவர்களின் எண்ணிக்கை 549. இச்சங்கத்தில் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 4449. இங்கே இருந்த புலவர்கள் அகத்தியர், திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள், குன்றெறிந்தவே, முரஞ்சியூர் முடி நாகராயர், நிதியின் கிழவன். இந்த சங்கத்தில் எழுந்த நூல்கள் பெரும் பரிபாடல், முதுநாரை முதுகுருகு, களரியாவிரை அகத்தியம், இலக்கண நூல் அகத்தியம். அடுத்ததாக இடைச்சங்கம், இரண்டாம் சங்கம், இருந்த இடம் கபாடபுரம். அங்கு ஓடிய ஆறு குமரி ஆறு. இச்சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் வெண்டோர் செலியன் முதல் முடத்திருமாறன் வரை 57 பேர். பாடிய மன்னர்கள் 5 பேர். காலம் 3700 ஆண்டுகள். இருந்த புலவர்கள் 59 பேர். பாடிய புலவர்கள் 3700 பேர். இச்சங்கத்தில் இருந்த புலவர்கள் அகத்தியர், தொல்காப்பியர், இருந்தையூர் கருங்கோழி மூசி, வெள்ளூர் காப்பியன், சிறுபாண்டு ரங்கன், திரையன், மாறன், துவரைக்கோன், கீரந்தை. இங்கே துவரைக்கோன் என்பவன் கண்ணன் என்று குறிப்பிடப்படுகின்றனர். இங்கே எழுந்த நூல்கள் பெருங்களி, குறுகு, வெண்டாளி, வியாழமாலை, அகத்தியம், தொல்காப்பியம், மாபுராணம், பூதபுராணம், இசை நூல் விளக்கம். ஆக பெரும் பரிபாடல் என்பது முதல் சங்கம், பெருங்களி என்பது இடைச்சங்கம். இந்த புராணங்கள் தோன்றியது இடைச்சங்கம். அடுத்ததாக இலக்கண நூல் அகத்தியமும் தொல்காப்பியமும். கடைச்சங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் சங்கம் இருந்தது மதுரை, தற்போது இருக்கக்கூடிய இன்றைய மதுரை.
அல்லது வடமதுரை, உத்தர மதுரை என்றெல்லாம் அழைப்பர். அங்கே ஓடுகின்றாறு வையையாறு. ஆதரித்த அரசர்கள் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி ஈராக 49 பேர். பாடிய மன்னர்கள் 3 மன்னர்கள். காலம் 1850 ஆண்டுகள். இருந்த புலவர்கள் 49 பேர். பாடிய புலவர்கள் 449 பேர். இந்த கடைச்சங்கத்தில் இருந்த புலவர்கள் சிறுமேதாவியர், சேதம்பூதனார், அறிவுடையார், பெருங்குன்றூர் கிழார், இளந்திருமாறன், மதுரை ஆசிரியர் நல்லந்துவனார், மருதநில நாகனார், மதுரை கணக்காயர் மகனார், நக்கீரனார். இந்த சங்கத்தில் இருந்த இலக்கண நூல் அகத்தியம், தொல்காப்பியம் மற்றும் நூல்கள் நெடுந்தொகை, குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, களி, பரிபாடல், கூத்து, வரி, குற்றிசை, பேரிசை. ஆக இங்கே திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் என்பவர் சிவன், குன்றறிந்தவேல் என்பவன் முருகன், துவரை கோமான் என்பவன் கண்ணன், நிதியின் கிழவன் என்பவன் குபேரன். இரண்டு சங்கத்திலும் இடம்பெறும் மன்னன் முடத்திருமாறன், அதாவது இடைச்சங்கத்திற்கும் கடைச்சங்கத்திற்கும் உரிய மன்னன் முடத்திருமாறன். மூன்று சங்கத்திற்கு உரிய நூல் அகத்தியம், முத்தமிழ் இலக்கண நூல் அகத்தியம், இயற்றமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம், இசைத்தமிழ் இலக்கண நூல் முதுநாரை, நாடகத்தமிழ் இலக்கண நூல் இந்திரகாளியம் பஞ்சமரபு. புலவர்களுக்கெல்லாம் தலைவர் அகத்தியர். அகத்தியரின் மாணவர் 12 பேர். இவர்கள் 12 பேரும் சேர்ந்து எழுதிய நூல்தான் பன்னிரு படலம். அது ஒரு புறநூல். இந்த அகத்தியம், அகத்தியர் எழுதிய அகத்தியம் நூல் 12,000 சூத்திரங்களை, அதாவது நூற்பாக்களை கொண்டது. தற்பொழுது 103 நூற்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளது. பேரகத்திய திரட்டு ஆ பவானந்தம் பிள்ளை என்ற குறிப்பு இருக்கின்றது. அது மற்ற இலக்கிய வரலாறிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆக இந்த அகத்தியத்தில் காணப்படக்கூடிய 12 பகுதிகள் என்ன என்று பார்த்தோமானால், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, சந்தம், வழக்கியல், அரசியல், அமைச்சியல், பார்ப்பனவியல், சோதிடவியல், கந்தர்வம், கூத்து. ஆக இங்கு அணியில இலக்கணம் இடம்பெறவில்லை. எல்லை நின்று எண்ணெய் எடுப்பது போல் இலக்கியத்திலிருந்து எடுக்கப்படும் இலக்கணம் என்பது அகத்திய நூற்பா. இருந்ததற்கான அகச்சான்றுகளாக இங்கே சங்க இலக்கியத்திலிருந்து சில பாடல்களின் அடிகளை தொகுத்து கொடுக்கின்றோம். அங்கு என்ன அங்கு உள்ளதோ அதை அப்படியே கொடுக்காமல் பிழைகளை திருத்தியும் இங்கே பதிவிடுகின்றேன். தற்பொழுது நிலத்தரு திருவின் பாண்டியன் அவையத்து என்று தொல்காப்பியம் 1000 சொல்கிறது. நிலத்தரு திருவின் பாண்டியன் அவையத்து. அடுத்ததாக தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலத்தரு திருவின் நெடியோன் மதுரை காஞ்சி. தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ் நனை மருவின் மதுரை சிறுவானாற்று படை. இமிழ்குரல் முரசம் 3 ஆளும் தமிழ்கெழு கூடல் தன்கோல் வேந்தே புறநானூறு. ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமொடு நிலையிய பலர்புகள் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலவரை புறநானூறு. வக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள சிலப்பதிகாரம். புலவர் சென்னா பொருந்திய நிவப்பிற் பொதியல் தென்றல் போலாது இங்கு மதுரை தென்றல் வந்தது காணீர் சிலப்பதிகாரம். தென்தமிழ் நாட்டு தீதுதீர் மதுரை சிலப்பதிகாரம். தென்தமிழ் மதுரை மணிமேகலை, தென்தமிழ் மதுரை செழுங்கலை பாவாய் மணிமேகலை. நிலநாவில் திரிதருவும் நீன்மாடா கூடலார் புலநாவில் பிறந்த சொல் புதிதுண்ணும் பொழுதன்றோ கலித்தொகை. செதுமொழி சீத்த செவி செருவாக முதுமொழி நீரா புலன்னா உழவர் புதுமொழி கூட்டுண்ணும் புரைசூல் மதுரை கலித்தொகை. ஈண்டு நலந்தருதல் வேண்டி பாண்டியன் பாடுதமிழ் வளர்த்த கூடல் புறத்திரட்டு ஆசிரியமாலை.
உறைவான் உயர்மதி கூடலில் ஆய்ந்த ஒன் தமிழன் துறைவாய் நுழைந்தனையோ திருக்கோவையார் மாணிக்கவாசகர். புகழி ஞான சம்பந்தன் உரைசெய் சங்கமளி செந்தமிழ் சம்பந்தர் தேவார். சங்கமளி தமிழ் சங்க முகத்தமிழ் திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி. வியா தமிழுடையான் பல்வேறு கடற்றானை பாண்டியன் யாப்பருங்கள உரை மேற்கோள். தலைசங்க புலவனார் தம் முன் பெரிய புராணம். செந்தமிழ் நாட்டகன் பொதியீர் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேர்கிர் பீரேல் கம்பர் ராமாயணம். சங்கத்தமிழ் மூன்றும் தா ஔவையார் தனிப்பாடல். மூன்று வகை சங்கத்து நான்கு வர்ணத்தோடு பற்ற சான்றோர் தொல்காப்பியம் பேராசிரியர். சோமன் வழிவந்த பாண்டியா நின் நாட்டுடைத்த நல்லதமிழ் திருமுருகாற்றுப்படை நச்சினியார்க்கினியர் உரை மேற்கோள். கம்பர்த்தம் நூலை சங்க அனுமதி பெற்று அரங்கேற்றினர். கம்பராமாயணம் திருவரங்கத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. திருவாய்மொழி சங்க பலக ஏறியது. நம்மாழ்வாரின் திருவாய்மொழி சங்க பலக ஏறியது. இந்த சங்க பலகை தந்த படலம் எங்கு உள்ளதுனா திருவிளையாடல் புராணத்தில் உள்ளது. சங்கம் பற்றி கூறும் வெளிநாட்டவர் தாளமி பிலினி பெரிப்ளூஸ் ஆகியோர். சங்கம் பற்றி கூறும் வெளிநாட்டு நூல்கள் மகாவம்சம் ராஜாவளி ரத்னாகிரி. சங்கம் பற்றி கூறும் சாசனம் அல்லது செப்பேடு அல்லது பட்டயம் சின்னமனூர் செப்பேடு 10ஆம் நூற்றாண்டு. இதில் மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும். அடுத்ததாக முச்சங்கத்தையும் மறுத்தவர்கள், அதாவது இந்த மூன்று சங்கமே கிடையாது இது ஒரு பொய் கட்டுக்கதை என்று கூறுபவர்கள் பிடி சீனிவாச ஐயங்கார், கே என் சிவராஜ பிள்ளை, கா நமச்சிவாய முதலியார் மற்றும் கோ கேசவன். சரிங்க, மூன்று சங்கம் இல்லை, ஒரு சங்கம் இருந்ததா நாங்கள் ஒத்துக்கிறோம், கடைச்சங்கம் இருந்தது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறவங்க டிஆர் சேசகிரி சாஸ்திரி, வி ஆர் ராமச்சந்திர தீட்சிதர், கே ஏ நீலகண்ட சாஸ்திரி மற்றும் வையாபுரி பிள்ளை. அடுத்ததாக மூன்று சங்கம் இருந்தது உண்மைதான், இந்த மூன்று சங்கம் இருந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று கூறுபவர்கள் ஊவே சாமிநாத ஐயர், காசு பிள்ளை, கா அப்பாதுரை மற்றும் தேவநேய பாவானர். அடுத்ததாக இறையனார் களவியல் உரை பற்றிய செய்திகள் சில இங்கே பார்க்கலாம். இந்த நூலின் பெயர் அகப்பொருள் அல்லது களவியல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நூலின் ஆசிரியர் இறைவன் இறையனார். இந்நூலில் களவு கற்பு என்ற இரண்டு இயல்கள் உண்டு. களவு மிகுதியால் இது பெயர் பெற்றது இந்நூல், அதாவது இறையனார் களவியல் உரை என்றாயிற்று. மொத்தம் 60 நூற்பாக்கள் இதன் கண் உள்ளது. இந்நூலின் காலம் கிபி முதல் நூற்றாண்டில் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் காணப்படுது. உரை எழுதியவர் நக்கீரர். உரை சிறப்பால் இந்த நூலை இறையனார் களவியல் உரை என்று வழங்கப்படுகிறது. தமிழில் தோன்றிய முதல் உரை நக்கீரர் உரை தான். உரை ஆசிரியரும் நக்கீரர் தான். ஆக இந்த இறையனார் களவியல் உரைக்கு 49 பேர் உரை எழுதி உள்ள போதில் நக்கீரர் உரைதான் சிறந்தது என்று கூறியவர் முருக கடவுளின் அவதாரமாகிய 5 வயதான மூங்கை பிள்ளை, அதாவது ஊமை பிள்ளை யார் என்றால் உப்பூரி குடிக்கிலார் மகனார் உருத்திர சன்மனார் அவர்தான் இந்த நக்கீரர் உரை தான் சிறந்தது என்று காட்டியவர். இந்த நக்கீரர் உரை எப்படி வந்தது? நக்கீரர் உரை வாய்வழியாகவே வந்தது, எழுத்து வடிவில் வரவில்லை. இந்த இறையனார் களவியல் உரைக்கு நக்கீரர் கொடுத்த உரையானது அவரில் தொடங்கி வாய் வழியாகவே வந்து 9வது நபர் அவர் முசிறி ஆசிரியர் நீலகண்டனார். இவர்தான் இந்த இறையனார் களவியல் உரையை எழுத்து வடிவில் கொடுத்தார். அடுத்ததாக வேதத்திற்கு, அதாவது வேதம் என்ற சொல்லிற்கு எழுதா கிளவி என்று பெயரும் உண்டு. கிபி 470ஆம் ஆண்டு
மதுரையில் வச்சிரநந்தி என்ற சமண முனிவர் ஒரு சங்கம் நிறுவினார். இந்த சங்கத்திற்கு சமணச்சங்கம், திரமிழச்சங்கம், திராவிட சங்கம் என்றெல்லாம் பெயர் உண்டு. இந்த வச்சிரநந்தி யார்? பூஜ்யபாதரின் மாணவர். பூஜ்யபாதரின் மாணவர் தான் இந்த வச்சிரநந்தி. அடுத்ததாக 14/9/1901 பாண்டித்துறை தேவர் மதுரை தமிழ் சங்கம் நிறுவினார் என்றும் கூறுவர். அடுத்ததாக சில நூல்களை பற்றி குறிப்புகள். இந்திரகாளியம், யமலேந்திரன் செய்தது இந்திரகாளியம. அறிவானார் செய்தது பஞ்சமரபு. ஆதிவாயிலார் செய்தது பரத சேனாபதியம். மதிவானார் செய்தது நாடகத்தமிழ். சாராகுமாரன் செய்தது இசை நுணுக்கம். வாய்ச்சாயனார் செய்தது காமசூத்திரம். இந்த காமசூத்திரத்தை அதிவீரராம பாண்டியன் தமிழில் மொழிபெயர்த்தார். அப்போ வாய்ச்சாயனார் வந்து வடமொழியாக இருக்கலாம், பிற மொழியில் இருந்தது நூல் அது. அடுத்தது அதிவீரராம பாண்டியன் செய்த நூல் கொக்கோகம், திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி, நைடதம் ஆகியவையாகும். ஆக இந்த பதிவு, இந்த மொழி பற்றிய தகவல்களும், மொழி பேசும் மக்கள், தமிழ் மொழி பற்றிய தகவல், இணையனார் கலவியல் உரை பற்றிய தகவல், சில நூல்களை பற்றிய தகவல்களையும் தொகுத்து இந்த பதிவில் கொடுத்துள்ளேன். இதை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு, நீங்கள் அறிந்து இதை கண்டு கேட்டீர்கள் என்பதற்காக எனக்கு சிறியதாக ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களோடு நானும் என்னோடு நீங்களும் பயணிக்கும் விதத்தில் இது செல்ல வேண்டும். இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் அடுத்த பதிவை நான் விளைகின்றேன், கொடுக்க விளைகின்றேன். தாங்கள் தங்களுக்கு தெரிந்த படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியது போல் பார்வையற்ற மாணவ செல்வங்களுக்கு இதை கொண்டு சேருங்கள். அவர்களுக்கு சற்று நினைவு கூர்ந்தால் போதும். தொடக்கத்திலிருந்து இறுதி வரை பொறுமையாக கேட்டு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு உங்களால் என்றால் விடையளியுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சங்க இலக்கியம் குறித்து காணலாம். நன்றி.